ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியன் சக்தி சோமையா அவர்களும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி. இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசிக்கு 2.5 வருஷம், அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், அதுக்கு அடுத்தது குரு பகவான் 1 வருஷம். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் உண்டான பெயர்ச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார். எப்போ வராரு அப்படின்னாக்க 20/12/2023 புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கார். 2.5 வருஷம் அப்படின்னாக்க 6/3/2026 வருடம் கும்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராறாரு, ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை, அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த சற்றேறக்குறைய 2.5 வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில். சரி, இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பெயர்ச்சி எப்பப்போ இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி எப்பப்போ இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒருத்தருக்கு பலன் சொல்லும் பொழுது கோல்சார பலன் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான். அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க 26/4/2025. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னென்னாக்க எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவாங்க. அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1 வருஷம் 360 நாள்லேருந்து 365 நாளில் பெயரக்கூடியது குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்குள்ளார 2 முறை அவர் பெயர்றாரு. அப்போ 2 முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 1 மே 2024 ஒரு பெயர்ச்சி நடக்குது, அதுக்கு அடுத்தது 1 மே 2025 இன்னொரு பெயர்ச்சி நடக்குது. அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்டகால பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் 50%, கோல்சாரம் 25%, இதை தவிர தசாபுத்தி 25%, இது 4 3 சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும். அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியும் வச்சு இந்த 2 குரு பெயர்ச்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது. சரி, இதுக்கு அடுத்தது அடுத்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 பெயர்றாரு. அப்போ பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம். மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது. அதுவும் ஆலய வழிபாடில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம். அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனி காயத்ரி ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்தஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம். ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும், அதனால் அதை ஸ்டில்லாகவும் போடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன, அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். சிம்மராசி நேர்கள், அதாவது சிம்மராசின்னு சொல்லக்கூடியது மக நட்சத்திரம் 4 பாதமும் பூர நட்சத்திரம் 4 பாதமும்
உத்தர நட்சத்திரம் ஒரு பாதமும் ஆக இந்த 9 பாதங்கள் கொண்டது வந்து சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 6 இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய நன்மைகள் எல்லாம் செய்துட்டு இருந்திருக்கார் அப்படின்னா சொல்லணும். 6 இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்பு. அதுலேயும் ஆட்சி பெற்ற சனி, இப்போவும் ஆட்சி பெற்ற சனியாகத்தான் இந்த மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த கும்பராசிங்கிறது உங்களுக்கு 7 இடம். அந்த 7 இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுங்கிறது, அதுலேயும் சிம்ம ராசி, அப்போ சிம்ம ராசின்றது வந்து அதுக்கு உண்டான கிரகம் சூரிய பகவான், அந்த ராசிக்குரியவர். அப்போ சூரிய பகவானுடைய பிள்ளை தான் சனி பகவான். அப்போ சனீஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நட்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் பகை கிரகங்கள். அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த கிரகமான புள்ள கிரகம் சனி பகவான், அவர் வந்து 7 இடத்துல இருக்கார். 7 இடத்துல இருக்கிற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுப்பார், தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய தொழில்கள்லையும் பிரச்சனை கொடுப்பார். தொழிலில் பிரச்சனை கொடுப்பாருங்கிறது பொது கருத்து, ஆனால் கண்டிப்பாக பார்ட்னரோட கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதெல்லாம் இருக்கிறது. இது வந்து 7 இடத்துக்கு வந்ததுனால, இப்போ 7 இடத்துல இருந்து அவருடைய பார்வை 3, 7, 10 அப்படிங்கிற ஸ்தானங்களை பார்ப்பாருங்க. அப்படி பார்க்கிற போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவருங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க, சப்தமத்தில் வந்துட்டார் சனி பகவான், சரி இதனால் என்ன ஆகும் அப்படின்னா 7 அதிபதி 7 இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார். இது வந்து விசேஷமான ஒரு விஷயம். ஆனால் அது சனி பகவான், அதாவது 7 அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. களத்திர ஸ்தானத்தில் களத்திர ஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போகிறது விசேஷம். இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கொஞ்சம் வந்து திருமணம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்துடும், தடைப்பட்டு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என்ன சார் இது, குரு பகவானை வச்சு தானே குரு பலனை பேசுவாங்க, நீங்கள் 7 இடத்துல வந்து சனி பகவானை வச்சு பேசுகிறீங்கன்னா 7 இடம்னு சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தான அதிபதி யாராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஜோதிட முறை. சரி, இப்போ எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். என்ன ஆகும், கல்யாணம் ஆகும், கல்யாணத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் வரும், அது வந்து ஒரு இந்த 3 ஓடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதை தவிர என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை வரும். இது ஏற்கனவே ஐயா சொன்னார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9 இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ராசியையும் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தையும் வந்து சனி பகவான் அவருடைய 3, 7, 10 பார்வைகளில் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் பார்க்கும்பொழுது தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிற்கு போய் படிக்கணும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகம் நல்லபடியாக கை கொடுத்ததேயானால் ஏற்றங்கள் இருக்கும், ஆனால் இந்த கோச்சார காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9 இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் இது ஆசீர்வாதங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணாது. உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தையும் பார்க்குறார், அதனால் வீடு ஏதாவது வாங்கினீங்கன்னா ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க, டிஸ்பியூட் நிச்சயமாக வரும். தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். டிஸ்பியூட் இருக்கக்கூடிய வீடு, அதுவும் வந்து செவ்வாய் வீட்டையே பார்க்குறார், அதனால் நிலம் வீடு ஏதாவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே தீரும் இந்த காலகட்டத்தில். ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குரு ராகு பெயர்ச்சிகள் இது வந்து எந்த ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வந்து நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்னு ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் சனிப்பெயர்ச்சி 12/12/2023 6/3/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஸ்லோ மூமெண்ட் பிளானட் மெல்ல செல்லும் கிரகமான ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் இருக்குது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு
உங்களுடைய ராசியையே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்பொழுது சுய முயற்சி மூலியமாக சுய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பெயர்ச்சியில் உண்டான குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை தருவார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அடுத்த பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வராரு குரு. பத்தாம் இடத்துல வரும்பொழுது பதவியில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுக்கு அடுத்தது இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சனி பகவானுடைய சொந்த வீடான அந்த கும்பத்துக்கே ராகு வரார். ஏற்கனவே சிக்கல், கூட ராகுவும் சேர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க தானாடுறதோட சலங்கு கட்டி ஆடுற மாதிரி உண்டான பிரச்சனை. இது ஏழாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்ட்னர் என்னென்ன பார்ட்னர், தொழில் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இது எல்லாம் உள்ள இடம். இதில் அந்த ராசிக்கு உரியவர் சூரியன், ஏழாம் அதிபதி சனி, ரெண்டு பேருமே ஏழாம் பொருத்தம் உள்ளவங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு தொழில் தொடங்கும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம்னு தொடங்கினீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணிங்க, அவன் உங்களை நல்லாவே வச்சு செய்திருவான். ஓகே, அடுத்தது திருமணம் தடப்பட்டு நல்லபடியாக திருமணம் கைகூடும். ஏன்னாக்க ஏழாம் பாவாதிபதி எப்பொழுதுமே குருபலம் அப்படின்றது வியாழன் நோக்கு மற்றும் ஏழாம் அதிபதி தொடர்பு அல்லது ஏழாம் அதிபதி திசை அல்லது சனி தொடர்பு வரும்போது தான் திருமணம் நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்திலே இருக்கார், சனி தொடர்பு வந்துருச்சு. ஆனாலும் திருமணம் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவாக இருக்கும். சரி, ஒற்றுமை குறைவாக இருக்குது சொல்லிட்டீங்க, எச்சரிக்கை பண்ணிட்டீங்க, சரி என்ன பண்ணலாம் அதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சு போம்ல சாமி அப்படின்றவங்களுக்கு எளிய பரிகாரம் சொல்லிடுறேன். எளிய பரிகாரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருங்குளம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த பெருங்குளம் எதுக்கு விசேஷமானது அப்படின்னாக்க, அந்த நவ திருப்பதியில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான சன்னிதானம். அங்கே உள்ள பெருமாளுக்கு பேர் அப்படின்னு கேட்டாக்க வேங்கட வண்ணன் என்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாள். தாயார் பேர் கமலவள்ளி தாயார் அப்படின்னு பேர். ஒரு ட்ரிப்பு அங்கே போயிட்டு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுமா, பிரச்சனையை விட்டு வழி வர முடியும். சரி, அங்கே போய் நாங்கள் என்ன சாமி செய்யணும், பெருமாளுக்கு வேங்கடவண்ணன் என்கின்ற சீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையை விட்டு விலகுமா, பிரச்சனையை விட்டு விலகும். சாமி, தூத்துக்குடிக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சே சாமி, ஏதாவது பக்கத்தில் உள்ள ஒரு எளிய பரிகாரமாக சொன்னீங்கன்னாக்க நான் பாட்டு செய்துட்டு சிவனேன்னு கிடப்பேன், ஏற்கனவே சிக்கலில் இருக்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் போயிட்டு, விநாயகர் கோயிலுக்கு போக வேண்டிய நாள் அப்படின்றது திங்கக்கிழமை சந்திரகோரையில் போயிட்டு விநாயகருக்கு ஒன்று அருகம்புல் மாலை, இல்லை தேங்காய் மாலை, இல்லை வெத்தலை மாலை, எத்தனை எண்ணிக்கை 21 எண்ணிக்கை போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை விநாயகருக்குத்தான் சனி பகவான் கட்டுப்படுவார். அப்போ அவருக்கு சரணாகதி அடைஞ்சோம்னா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரலாம். சாமி, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எப்படி கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை, ஏற்கனவே ஆஃபீஸில் ரிவிட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் எழுந்திரிங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுடைய ஓரையான சனி பகவான் ஓரா காத்தால் 6-7 நான் சொல்கிற மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதயாத். சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையான 6-7 முறை சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எளிதில் விலகுமா, எளிதில் விலகும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாமா, தப்பிக்கலாம். சரி, இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சனி பெயர்ச்சி அப்படின்றது சிம்ம ராசியை பொறுத்தவரலும் சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும்,
கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனையை கொடுக்கும். இதை தவிர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தடங்களாய் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே உங்கள் உடல் நலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்குறார். அதனால் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். அதாவது யார்கிட்டையும் பேசாமல் தனக்குத்தானே வந்து மனசுக்குள்ளேயே பேசி நம்மளால் ஜெயிக்க முடியுமா, தோற்றுருவோமோன்ற ஒரு சின்ன பயம் வந்துட்டே இருக்கும். இந்த மூணு வருஷமும் வந்து தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. பொறுமையாக இருங்க. ஆனால் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. இருந்தாலும் நல்ல சுப விஷயங்கள், சில விஷயங்கள் நடக்கக்கூடும். இருந்தாலும் பண செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சுமாரான சனி பெயர்ச்சி அப்படின்றத இந்த சக்தி ஜோதிடக்குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.